அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டு பாட்டனி அண்டு பயோ பாட்டனி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம். அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து PDF-ஆக கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதே போல் நம்ம வந்து சென்டம் சேலஞ்ச் வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர் சரிங்களா, இன்னொரு கொஸ்டின் பேப்பர்னால் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸு, அதை அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணோம். இந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் எல்லாமே வச்சு தான் நம்ம சென்டம் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமே அடுத்தடுத்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனுக்கு வந்து சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நம்ம வந்து கொஸ்டினை வந்து ஷேர் பண்ணிவிட்டு சொன்னால் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுனால, அதில் அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம வந்து இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் மீன்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸு, இன்டீரியர் கொஸ்டின்ஸ் சரிங்களா. இதுலேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது இது எல்லாமே பேசிக்காக ஒரு மினிமம் ப்ளஸ் வந்து அதிகபட்சமான மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து இதெல்லாமே படித்தா கம்மியான மார்க்ஸ் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. மினிமம் 35-25 மேலே கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். 1 மார்க்ஸ் இது எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சுட்டா எல்லா கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டா, அதனால் இது எல்லாமே ஃபுல்ஃபில்லாக படிங்க. இதோட PDF வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அது கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்வாலஜிக்கு நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் அண்ட் ஷேர் வந்து பண்ணுறேங்க. இதோட PDF வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. சென்டம் சேலஞ்சுக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக டெய்லி வந்து என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸ்வாலஜி எல்லாத்துக்குமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். எல்லா சப்ஜெக்ட் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 11th அண்ட் 12th அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பார்த்தாலே அதுலேயே உங்களுக்கு தெரியும். எல்லா லெசனுக்குமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட PDF-உம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ரிவிஷன் எக்ஸாம்ஸுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.